விவர்ஸ் வெல்கம் டு ஆதிரஸ் கிச்சன். நான் இன்னைக்கு இந்த சக்தி மிகுந்த வழிபாடு செய்யுங்கள், கடன் அடையும், பணம் பெருகும், வீட்டிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. யார் அந்த யாரை பாருங்கள், பணம் பற்றாக்குறை, பணம் பற்றாமல் இந்த லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு, ரொம்ப கஷ்டம்தான் பட்டுட்ருக்குறோம். அதுக்காக இது வந்து ஒரு எளிமையான வழிபாடு, வீட்லேயும் நீங்கள் செய்யலாம். கடன் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும். இது வந்து நீங்கள் ஒரு 11 வாரம் பின்பற்றணும். ஆனால் இந்த தீபம் ஏற்றுறது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் நான் இந்த வழிபாடு யாருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. இது நம்ம விநாயகர் விநாயகர் கோயில் எங்கள் பக்கத்தில் இல்லைம்மா, ஆனால் கண்டிப்பாக விநாயகர் கோயில் இல்லாத இடமே இருக்காது. எந்த ஒரு கோயில், அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலில் கூட விநாயகர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த விநாயகர்கிட்ட போயிட்டு இந்த நீங்கள் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த தேங்காய் தீபம்ன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு இப்போ நடுவில் நம்மளுக்கு அது டச்சு விட்டு போயிருக்கோம், நம்ம செய்ய மறந்துட்டோமே, இவங்க அப்பயே சொன்னாங்க நம்ம செய்ய மறந்துட்டோமேன்னு ஒரு சிலருக்கு தோணும். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயை வந்து நல்ல தேங்காயாக வாங்கிக்கோங்க. நம்ம உடைச்சா நல்லா இதுவாக தீபம் ஏற்றுற மாதிரி சமமாக ரவுண்டாக உடைச்சிக்கோங்க. ரெண்டாக உடச்சி இதுக்கு எண்ணெய் வேணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வேணும். எப்பவுமே ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க இல்லைங்களா, தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாமாமான்னு. ஏற்றலாம். யாருக்கு ஏற்றணும்னா, விநாயகருக்கு மிக உகந்த உகந்த எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் தான். தேங்காய் எண்ணெய் தீபத்தில் ஏற்றி வச்சு நீங்கள் வேண்டுறது மூலிமா, வழிபாடு செய்கிறது மூலிமா நல்ல ஒரு பண வரவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து கடன் இருந்தால் கூட நம்மளுக்கு கடன் சுமை பாதியாக குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம நீங்களே அது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கே கண்ணுக்கே தெரியாமல் கடன் கரையும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலில். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, புதன்கிழமை போய் செய்யுங்க இந்த தீபத்தை. புதன்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதானா? நீங்கள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, இதை வேற கேட்பீங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமா, காலையிலையும் ஏற்றலாம் இந்த தீபத்தை, மாலையிலையும் ஏற்றலாம். ஓகேங்களா, காலை மாலை இரண்டு வேலையும் ஏற்றலாம். இந்த இரண்டு வேலையும் அந்த தேங்காய் ஏதாவது ஒரு வேலை ஏற்றுங்க. ஒரு தேங்காயை உடச்சி தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. விநாயகரை நோக்கின மாதிரி தீபம் இருந்தாலும் சரி, அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரம் நம்ம வந்து ரொம்ப மன வேதனையில் இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அதை பிடிச்சிக்கோ இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனவேதனையை நீங்கள் அந்த இடத்துல அந்த விநாயகர்கிட்ட வைங்க. உங்களுடைய மனவேதனையை, நான் ரொம்ப ரொம்ப மனவேதனையில் இருக்கேன், எதுக்கு வேணாலும் வேண்டிக்கோங்க அவர்கிட்ட. பிள்ளைங்க படிக்கலையா, அதுக்கு இந்த தீபம் ஏற்றலாம். பசங்களுக்கு இந்த நல்ல வேலை கிடைக்கலையா, அதுக்கு இந்த தீபம் ஏற்றலாம். கல்யாணம் ஆகலையா, அதுக்கு இந்த தீபம் ஏற்றலாம். கடன் அடையிலையா, அதுக்கு இந்த தீபம் ஏற்றலாம். பணம் பற்றாக்குறையா, அதுக்கு இந்த தீபம். உடம்பு சரியில்லையா, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு தீபம் நல்ல ஒரு தீர்வை தரும் உங்களுக்கு. புதன்கிழமை 11 வாரம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த தீபத்தை. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சாமியெல்லாம் வழக்கம் போல் கும்பிட்டுட்டு அருகம்புல் மாலை கிடைச்சா வாங்கி சாத்துங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. சப்போஸ் நாங்கள் இப்போ என்னால் கோவில் இல்லைம்மா, என்னால் கோவில் போக முடியாத நிலைமையில் இருக்கிற நானுன்றவங்க வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம். இதேமாரி தேங்காய் உடச்சி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு, 5 மணிக்கு 5:30 மணிக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிருங்கன்னு சொல்லிட்டு விளக்கு எப்பவுமே வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுன்னு. அந்த நேரத்தில் இந்த ரெண்டு தேங்காயை உடச்சி, நம்ம வீட்டில் எப்பவும் விநாயகர் ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது, அந்த விநாயகர் படத்தை முன்னாடி வச்சு ஏற்றினாலும் ஏற்றுங்க. இல்லை இடம் இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க கீழே தரையில் வச்சு ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த ரெண்டு தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெள்ளத்திரி போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்துதியை சொல்லுங்கள் அவருக்கு. விநாயகர் ஸ்துதின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாம சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்துதி சொல்லுங்கள். இல்லை 108 போற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். விநாயகருக்கு நிறைய விஷயம் அகவல் இருக்குது, விநாயகர் அகவல் படிங்க. சாமியரை முன்னாடி உட்காந்து நீங்கள் இதை செய்யணும். நல்லா செஞ்சுட்டு அந்த தேங்காய் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. விளக்கு நல்லா எரிஞ்சு அதுவே குளிர்ற வரைக்கும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்ல ஒரு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவறதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குப்பையில் போட மனசு வரல, ஒரு கவரில் போட்டு கூட நம்ம போட்டுடலாம், அப்படி போட சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மேலே எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடிகளோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சா காக்கா தூக்கிட்டு போய் சாப்பிடும், அந்த மாதிரி கூட வச்சுருங்க. காக்கா எடுத்து சாப்பிட்டோம் நல்லது அது. அதனால் உங்களுக்கு ஒரு
பலன் கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி நல்ல ஒரு பண வறட்சி இல்லாமல் கடன் தொல்லை இல்லாமல் நல்லா வளரணும்னு நான் வேண்டி விரும்பி நான் இந்த தெய்வத்தையும் விநாயகருடைய எனக்கு ரொம்ப 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 இஷ்ட தெய்வம் விநாயகர் தான், அவர்கிட்ட விரும்பி நான் வேண்டிக்கிறேன். வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.